நம்ம மாணவியில இருந்து இவ்வளவு நேரம் ரொம்ப சீரியஸா சின்சியரா ரொம்ப டெடிக்கேஷனா ப்ரோக்ராம வாட்ச் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு நீங்களே ஒரு பெரிய ஒரு பாராட்டு. சார் சொன்னார் இல்லைங்களா, 2 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ நம்ம பண்ணோம்னா ஒரு நம்பர் இல்லை, 2 இயர்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுங்களா, என்னை 2 இயர்ஸ் ஃபாலோ பண்ணி தான் அந்த பிசினஸ் கூட எடுத்தாங்க சார். 2 வருஷம் நான் எக்ஸ்ட்ரா 4 இயர்ஸ் முன்னாடியே அந்த பிசினஸ் வாய்ப்பு கேட்டது, ஆனால் 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசினஸ் கூட வரல, ஒருத்தர் ஃபாலோ பண்ணாரு, அதனால இந்த ஸ்டேஜ் நம்ம கிடைச்சிருக்கு. அதனால நீங்க எவ்வளவு தடவை வேணாலும் நீங்க ஒரு நபர்களை ஃபாலோ பண்ணலாம், ஆனால் ஃபாலோ பண்ணி அவங்க வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பிசினஸ்ல ஒரு பெரிய ரெவல்யூஷனை ஏற்படுத்துவாங்க அப்படின்றதுக்கு நிறைய லீடர்ஸ் வந்து உதாரணமா இருக்காங்க. நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லயே அதிகமா சாதிச்ச நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து 99 தடவை வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ, அவர் தான் நீங்க, அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியிலேயே நீங்க அதிக இன்கம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஃபாலோ அப் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த நம்ம நெட்வொர்க் இண்டஸ்ட்ரிக்கு. அதனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் முன்னாடி இந்த வாய்ப்பை கொடுத்த நம்மளுடைய அபிகே வரும் ஐஎஸ்எம் சாருக்கு இந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு நன்றி நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய டீமையும் நீங்கள் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணி வழி நடத்திட்டு இருக்கிற நம்மளுடைய திருப்பூர் டீம் கேப்டன் மிஸ்டர் சிவபிரா சாருக்கு இந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய அசோசியேட், என்னுடைய பிசினஸ் பார்ட்னர் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த பிசினஸ் வாய்ப்பு கொடுத்ததுனால தான் இந்த ஸ்டேஜ், நம்மளுடைய பிசினஸ் பார்ட்னர் நம்ம கூட சேர்ந்து நின்றுனால தான் இந்த ஸ்டேஜ் நம்ம கிடைச்சிருக்கு. நாளைக்கு உங்க எல்லாத்துக்குமே இந்த ஸ்டேஜ் வந்து காத்துட்டு இருக்கு. அதனால பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 8 பாயிண்ட் இப்போ சொன்ன பாயிண்ட் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதை நான் இன்னைக்கு எடுத்துட்ட பாயிண்ட் என்ன அப்படின்னா கமிட்மெண்ட். நம்ம கமிட்மெண்ட்டாக பிஸ்னஸை பண்ணோம் அப்படின்னா சக்ஸஸ் வருங்களா வராதுங்களா, கண்டிப்பாக கமிட்மெண்ட் இருந்தால் தான் நமக்கு சக்ஸஸ் வரும். இதுவரையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் ஒரு 9,20,000 பக்கம் இன்கம் வாங்கியிருக்கேன். வாரம் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 40,000 வாங்கியிருக்கேன். எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் நம்ம எல்லாருமே கொண்டாடணும் உண்மைங்களா, இந்த கடந்த பொங்கல் வந்து போனது எல்லாருமே கொண்டாடணும், நானும் பொங்கல் கொண்டாடினேன், ஆனா அந்த வாரத்துல எனக்கு 7 நாள் வந்த இன்கம் தான் 40,000. எதுக்கு நான் இந்த பாயிண்ட் சொல்றேன் அப்படின்னாங்க, இதான் பேசிவ் இன்கம் சொல்லுவாங்க. எல்லாருமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் இன்கம்க்காக ஓடுறாங்க. ஒரு வாரம் வேலைக்கு போனவே இன்கம் வருங்களா, ஒரு மாசம் வேலைக்கு போன, ஒரு நாளைக்கு வேலைக்கு போனீங்கன்னா இன்கம் வராது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஆக்டிவ் இன்கம் இருந்து பேசிவ் இன்கமா மாறுறதுக்கு தான் இந்த பிசினஸ் நம்ம கையில் எடுத்துருக்கோம் உண்மைங்களா. அதனால சார் இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா 1000 டேஸ் ப்ராஜெக்டா நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய லைஃப் பெரிய ஒரு மாற்றம் வரும். எனக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இதை சரியா பயன்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்த ஒரு 1000 டேஸ்ல பெரிய ஒரு அச்சீவர் நம்ம எல்லாருக்குமே மாற அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டீம் திருப்பூருக்கும் பெருந்துறைக்கு நன்றி சொல்லி என்னோட சிச்சு வாயிலாக பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.